வெல்கம் பேக் டு கிரிக்கெட் பிளேயர் சேனல். இந்த மேட்ச் எட்டு ஓவர் அடிப்படையில் நடைபெறுது. ஒரு ஓவர் லேடிஸ் பவுலிங் பண்ணணும், பேட்டிங் பண்ணணும். முதல் ஓவரின் முதல் பந்து லெக் சைடில் அடிக்கப்பட்ட பந்து ஒரு ரன் மட்டும். ஸோ ரெண்டாவது ரன் ஓடி இருக்காங்க, பட் அவுட்டுக்கு. ஆனால் அவுட்டில் ரூல்ஸ் பிரகாரம் லேடிஸ்க்கு முதல் ஓவர் இரண்டாவது பந்து டாட் பால். முதல் ஓவரின் மூன்றாவது பந்து லெக் சைடில் அடிக்கப்பட்ட பந்து ஒரு ரன் மட்டும். முதல் ஓவர் அடுத்த பந்து லெக் சைடில் அடிக்கப்பட்ட பந்து டாட் பால். முதல் ஓவர் அடுத்த பந்து ஒயிட் பால். ஸோ ரீபால் அகைனு. இந்த மேட்ச் பார்த்தோன்னா ஒரு ஓவர் லேடிஸ் பவுலிங் போனோம், ஒரு ஓவர் லேடிஸ் பேட்டிங் போனோம், ஆறு பால் கம்பல்சரி லேடிஸ் விளையாடணும். ஸோ அதனால இங்கே லேடிஸ் விக்கெட் ஆனால் விக்கெட் கிடையாது, அதுதான் இந்த டோர்னமெண்ட் ரூல்ஸு. ஃபஸ்ட் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸோ எம்எம்டி வந்து ரெண்டு ரன் ஒரு விக்கெட்டு இழப்பிருக்கு. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பாலு டாட் பாலு, அடுத்த பாலு வைடு. இங்கே ஸோ வைடு கொடுத்துருக்குற அம்பேரு. அடுத்த பந்து ஸ்ட்ரெயிட் திசையில் அடிக்கப்பட்ட பந்து. ஸோ நான்கு பெருமா இங்கே நான்கு அணிக்காக நான்கு மட்டும். கவர் திசையில் அடிக்கப்பட்ட பந்து. ஸோ ரன் எடுக்க வாய்ப்பு இல்லை. விக்கெட் விக்கெட் நியூ பேட்ஸ்மேன் கிரீஸில் டாட் பால். ஃபர்ஸ்ட் பால் டாட். செகண்ட் ஓவர் லாஸ்ட் பால். அடுத்த பந்து இங்கே ஆப் திசையில் அடிக்கப்பட்ட பந்து அவுட். விக்கெட் என்ற பண்ண பேட்ஸ்மேன் வெளியேறுகிறார். நியூ பேட்ஸ்மேன் கிரீஸில். ஸோ ஃபர்ஸ்ட் பாலில் டாட்டு. தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் டாட்டு. அடுத்த பந்து வைடு. இங்கே ஸோ அடுத்த பந்து ஸ்டெயிட் திசையில் அடிக்கப்பட்ட பந்து. ஸோ ஒரு ரன் மட்டும். அடுத்த பந்து கவர் திசையில் அடிக்கப்பட்ட பந்து அணிக்காக ஒன்றா இரண்டா, ஒரு ரன் மட்டும். அடுத்த பந்து ஸோ வைடு ப்ளஸ் இங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு. ஸோ அதனால் ரெண்டு ரன் இந்த பாலு. அடுத்த பந்து கவர் திசையில் அடிக்கப்பட்ட பந்து அணிக்காக ஒரு ரன் மட்டும். அடுத்த பந்து அகைன் ஸ்ட்ரெயிட்டில் அடிக்கப்பட்ட பந்து அணிக்காக இரண்டு ரன்கள் மட்டும், இரண்டு. அடுத்த பந்து ஸோ லாங் ஆர்மில் அடிக்கப்பட்ட பந்து ஒரு ரன் மட்டும். ஸோ லெக் சைடில் அடிக்கப்பட்ட பந்து அணிக்காக ஒரு ரன் மட்டும். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா எட்டு ஓவர் மேட்ச்சு. அடுத்த பந்து கவர்ஸ் மேல் அடிக்கப்பட்ட பந்து அணிக்காக ஒரு ரன் மட்டும். அடுத்த பந்து ஸ்டேட் திசையில் அடிக்கப்பட்ட பந்து டாட் பால். அடுத்த பந்து ஸோ லெக் சைடில் அடிக்கப்பட்ட பந்து அணிக்காக ஆறு ரன்கள் மட்டும். அடுத்த பந்து லெக் சைடில் அடிக்கப்பட்ட பந்து அணிக்காக மீண்டும் ஆறு, இந்த ஓவரில் இரண்டாவது சிக்ஸ். அடுத்த பந்து லெக் சைடில் அடிக்கப்பட்ட பந்து ரன் அவுட் சான்ஸ். இங்கே அவுட் ஆன் பார்ப்போம். அவுட், விக்கெட் என்ற முறையில் பேட்ஸ்மேன் விளையாடுகிறார். நியூ பேட்ஸ்மேன் கிரீஸில் இந்த பந்து ஸ்டேட் திசையில் அடிக்கப்பட்ட பந்து அணிக்காக ஒன்றா இரண்டா, இரண்டு ரன்கள் மட்டும். ஸ்டேட் திசையில் அடிக்கப்பட்ட பந்து அணிக்காக ஒன்றா இரண்டா. ஸோ அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு, ரெண்டு ரன்னு. ஸோ அடுத்த பந்து லெக் சைடில் அடிக்கப்பட்ட பந்து அங்கே ஒன்றா இரண்டா. அம்பையர் செக் பண்ணிட்டு இருக்கார் பவுண்டரி லைனில்.
ரன் மட்டும் 2. ஸ்டெயிட் திசையில் அடிக்கப்பட்ட பந்து அணிக்காக 1 மட்டும், சாரி 2, அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு 2. ஸோ லெக் சைடில் அடிக்கப்பட்ட பந்து அணிக்காக 2. டாட் பாலு, ஸோ நல்லா பவுலிங்கு, ஸோ சரியான ஒரு பவுலிங்கு, விக்கெட்டுங்க கேட்சிங்க. அடுத்த பந்து லெக் சைடில் அடிக்கப்பட்ட பந்து அணிக்காக 1 மட்டும். அடுத்த பந்து, ஸோ ஸ்டெயிட் திசையில் அடிக்கப்பட்ட பந்து அணிக்காக 1 2 ரன்கள். ஸோ நல்ல ஒரு பேட்டிங், பட் ஆனால் அவுட்டிங்க. ஸோ விக்கெட் கொடுத்துருவாங்க, கீப்பர் கேட்சி. அடுத்த பால், ஸோ லாங் ஆஃப் மா, லாங் ஆன் மேலே தூக்கி அடிப்பட பந்து அணிக்காக 1 மட்டும். அடுத்த பந்து லெக் சைடில் அடிக்கப்பட்ட பந்து அணிக்காக 4 ரன்கள் மட்டும். அடுத்த பந்து திரும்பவும் 4 போவான்னு பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தா மழை பெய்ஞ்சதுனால வந்து பேட்ஸ்மேனால் விளையாட முடியல, ஸோ கால் ஸ்லிப் ஆகுது. மீண்டும் லெக் சைடில் அடிக்கப்பட்ட பந்து அணிக்காக 1 2. ஸோ இங்கே பேட்ஸ்மேன் தடுமாறிட்டார், கால் ஸ்லிப் ஆனதுனால கீழே விழுந்துட்டார். 2 அடுத்த பந்து ஸ்டெயிட் திசையில் அடிக்கப்பட்ட பந்து அணிக்காக மீண்டும் 1 மட்டும். ஸோ அடுத்த பந்து நோ பாலு, ஸோ இங்கே ஃபுல் டாஸ் பண்ணாலும் நோ பால் கொடுத்துருக்காங்க. இது பால் ஃப்ரீ ஹிட்டு, ஸோ ஃப்ரீ ஹிட்டில் 6 கிடைப்பான்னு பார்ப்போம். இல்லை, ஷார்ட் பிச் பால் மிஸ் பண்ணியிருக்காருங்க, ஷார்ட் பாலை 1 தான். அடுத்த பந்து நல்ல ஒரு ஷாட்டு, லெக் சைடில் அடிக்கப்பட்ட பந்து அணிக்காக 1 மட்டும். ஃபர்ஸ்ட் பால் முடிஞ்சு 1. ஸோ ஸ்டெயிட் திசையில் அடிக்கப்பட்ட பந்து அணிக்காக 4 ரன்கள். அடுத்த பந்து பவுல் பண்ண வருகிறார் டிராகன் வாரியர்ஸ் பவுலர், பேட்டிங் வந்து MMT. மீண்டும் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து அணிக்காக 1 2. ஸோ 2 ரன்கள் மட்டும். இந்த பால் பார்த்தோன்னா கேட்ச் ட்ராப்பு இங்கே, ஸோ ஒரு மிஸ்ஃபீல்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்ச நிலையில் 8 முடிஞ்சிருச்சு, ஸோ MMT 8 ப்ளீஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் பாலு டாட் பாலு, ஃபர்ஸ்ட் ஓவர் செகண்ட் பாலு டாட் பால் அகைன், ஃபர்ஸ்ட் ஓவரோட தேர்ட் பாலு ஸ்டேட் திசையில் அடிக்கப்பட்ட பந்து அணிக்காக 1 மட்டும். ஓவரின் கடைசி பந்து, ஸோ 1 மட்டும். இரண்டாவது முதல் பந்து டாட் பாலு, இரண்டாவது ஓவரின் இரண்டாவது பந்தும் டாட் பால், இரண்டாவது ஓவரின் மூன்றாவது பந்து ஸ்டெயிட் திசையில் அடிக்கப்பட்ட பந்து அணிக்காக 1 மட்டும். இரண்டாவது ஓவரின் அடுத்த பந்து லெக் சைடில் அடிக்கப்பட்ட பந்து கேட்ச் ட்ராப் அங்கே, 2 மிஸ்ஸிங்கு 1 மட்டும். அடுத்த பந்து, ஸோ லாங் ஆர்மில் அடிக்கப்பட்ட பந்து அங்கே ஒரு கேட்ச் ட்ராப்பு, ஸோ 1 மட்டும். அடுத்த பந்து லெக் சைடில் அடிக்கப்பட்ட பந்து அணிக்காக 6 ரன்கள் மட்டும், 6 இந்த பந்தில் 6. டே 2 ஓட
ரெண்டாவது ஃபர்ஸ்ட் மேட்ச் பவுண்டரி அவங்க ஒரு ஃபீல்டிங் மிஸ் நான் ஒரு பவுண்ட் அடுத்த பந்து லெக் சைடில் அடிக்கப்பட்ட பந்து அணிக்காக ஒன்றா இரண்டா ஒரு ரன் மட்டும் அடுத்த பந்து ஸோ லெக் சைடில் அடிக்கப்பட்ட பந்து அணிக்காக ஒரு ரன் மட்டும் அடுத்த பந்து ஸோ லெக் சைடில் அடிக்கப்பட்ட பந்து அணிக்காக நான்கு ரன்கள் அடுத்த பந்து ஓவர் அடுத்த பந்து லெக் சைடில் அடிக்கப்பட்ட பந்து அணிக்காக ஆறு ரன்கள் ஸோ ஒய்டு என்ற முறையில் எக்ஸ்ட்ரா ஒரு ரன் ஸோ ரீபாலு கவர்ஸ் மேலே அடிக்கப்பட்ட பந்து ஸோ அங்கே ஒன்றா இரண்டா அங்கே ஃபோர் இல்லை நான் இரண்டு ரன்கள் மட்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நல்லாவே விளையாடிட்டு இருக்காங்க இதுவரையிலையும் லாங் ஆஃப் மேல் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து அணிக்காக அங்கே ஒரு கேட்சி தவற விட்டார் ஃபீல்டரு ஸோ இரண்டு ரன்கள் நல்ல ஒரு ஃபீல்டிங்கு பட் ஆனால் கேட்ச் மிஸ் பண்ணிட்டாரு ஸோ அதனால் இரண்டு ரன்கள் டிராகன் வாரியர்ஸ்க்கு ஓவரின் அடுத்த பந்து ஸ்டேட் திசையில் அடிக்கப்பட்ட பந்து அணிக்காக நான்கு ரன்கள் மட்டும் அடுத்த பந்து லெக் சைடில் அடிக்கப்பட்ட பந்து அணிக்காக ஆறு ரன்கள் மட்டும் ஓவரின் அடுத்த பந்து மீண்டும் லெக் சைடில் அடிக்கப்பட்ட பந்து அணிக்காக நான்கு ரன்கள் ஸோ கவர் திசையில் அடிக்கப்பட்ட பந்து அணிக்காக ஒன்றா இரண்டா ஒரு ரன் மட்டும் அடுத்த பந்து லெக் சைடில் அடிக்கப்பட்ட பந்து அணிக்காக நான்கை பெற்று தந்துள்ளது ஸ்டேட் திசையில் அடிக்கப்பட்ட பந்து சிக்ஸாக வாய்ப்பா இல்லை அங்கே ஒரு குட் ஃபீல்டிங் ஸோ அதன் மூலம் அணிக்காக இரண்டு ரன்கள் மட்டும் நம்ம சேனலின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் ஃபீல்டருக்காக அடுத்த பந்து வீச வருகிறார் MMT டீமினுடைய பவுலர் ஸ்டேட் திசையில் அடிக்கப்பட்ட பந்து அணிக்காக ஒன்றா இரண்டா ஒரு ரன் மட்டும் பந்து தூக்கி அடிக்கப்பட்ட பந்து அணிக்காக ஒரு ரன் மட்டும் ஐந்து ஓவர் முடிவடைந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 59 ஒரு விக்கெட் இழப்பிற்கு முதல் பந்தை வீசவிருக்கிறார் MMT டீமினுடைய பவுலர் டாட் பால் அடுத்த பந்து ஸ்டேட் திசையில் அடிக்கப்பட்ட பந்து அணிக்காக ஒன்றா இரண்டா ஸோ அவங்க இரண்டு ரன்கள் மட்டும் லாங் ஆஃப் மேல் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து அணிக்காக சாரி எங்கள் கேட்ச் டிராப் மூலம் இரண்டு ரன்கள் அணிக்காக இரண்டு ரன்கள் ஓவரின் அடுத்த பந்து டாட் பால் என்ற முறையில் விக்கெட் ரன் எடுக்க வாய்ப்பு இல்லை ஓவரின் அடுத்த பந்து லெக் சைடில் அடிக்கப்பட்ட பந்து அணிக்காக ஒரு ரன் மட்டும் ஓவரின் அடுத்த பந்து விக்கெட் ஸோ வைட் என்ற முறையில் ஒரு ரன் வின் பை டிராகன் வாரியர்ஸ் டீம்